எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செய்வினை என்பது உண்மையா அப்படின்னு சொல்லி பல பேர் கேக்குறீங்க செய்வினை என்பது நூறு சதவீதம் அல்ல இரநூறு சதவீதம் உண்மை சாமா அதர்வனான்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு வேதங்கள்ல அதர்வன வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை என்பது சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரமும் அந்த அதர்வன வேதத்துல இருந்துச்சு ஆனால் அந்த கலியுகம் தோன்றும்போது மக்கள் வந்து இதெல்லாம் தவறாக பயன்படுத்துவாங்க அப்படின்றதுக்காக ரிஷிகளும் மகான்களும் அப்பயே அந்த அதர்வண வேதத்தெல்லாம் போட்டு எரிச்சிட்டாங்க தப்பாக வந்து மக்கள் பயன்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக அந்த அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டது தான் அந்த செய்வினை அப்போது செய்வினை என்பது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து நெகட்டிவான ஒரு எனர்ஜியை பாஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்க முடியும் தேவையான விஷயங்கள்லாம் என்ன அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கக்கூடாது அந்த தனிப்பட்ட நபர் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வைக்கலாம் வைக்க முடியும் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேக்கி ஹீலிங் ப்ரானிக் ஹீலிங் இதெல்லாமே சொல்லுவாங்க அப்போ அந்த ரேக்கி என்பது டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்போது இங்கே இந்தியாவில் நீங்கள் இருக்கிறீங்க அமெரிக்காவில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னும் போது இந்த இந்தியாவில் உட்காந்துட்டு அமெரிக்காவில் உள்ள நபரோட பிரச்சனையை இங்கே உட்காந்து கியூர் பண்ண முடியும் டிஸ்டன்ஸ் ஹீலிங் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறது தான் அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேக்கில் வந்து சோக்கரை சிம்பிள் நிறைய சிம்பிள்ஸ்லாம் போடுவாங்க அந்த சிம்பிள்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆறாவை கிளீன்ஸ் பண்ணுறது இந்த பிராணி ஹீலிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சக்ராஸ் க்ளீன் பண்ணுறது அவங்களோட ஆறா க்ளீன் பண்ணுறது இது எல்லாமே பண்ணி அவங்களோட நோய்களை தூரத்தில் உட்காந்து மற்ற ஒரு கண்ட்ரியில் உட்காந்து கூட டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணி அவங்களோட நோய்களை தீர்க்க முடியும் இதே தான் வந்து ரைக்கியும் அப்போது தூரத்தில் உட்காந்தே ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை க்யூர் பண்ண முடியுது அப்படின்னும் போது இதே தான் வந்து செய்வனையும் தூரத்தில் இருந்து யாரோ ஒரு நபருக்கு அவங்க நல்லா இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வைக்கக்கூடிய அந்த சேவனை என்பது நிச்சயம் வேலை செய்யும் ஆனால் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஆட்கள் என்பது மிகவும் குறைவு அதை தான் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன் பல பேர் அமௌண்ட் கொடுத்து ஏமாறுறீங்க என்ன காரணம் அப்படின்னா எப்படி இந்த செய்வினை என்பது நம்மளுக்கு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் எட்டுக்கும் உடையவனோட திசை நடக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் என்பது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஒருத்தனோட ஜாதகத்தில் ஆறுக்கும் எட்டுக்கும் அப்படினா திசை வந்து நடக்கவே கூடாது ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக நடக்கும் அவனுக்கு எந்த விஷயமே பாசிட்டிவாகவே இருக்காது அப்போ அந்த நெகட்டிவாக நடக்கும்போது அவன் என்ன ஆரம்பிக்கிறான் அப்படின்னா முதல் கேள்வி ஃபோன் பண்ணி அவன் கேட்கக்கூடிய கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாராவது செய்வன வச்சிருக்காங்களான்னு பாருங்க எனக்கு யாராவது செய்வன வச்ச மாதிரி ஃபீலா இருக்கு எனக்கு எதுவுமே பாசிட்டிவாகவே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது செய்வனே கிடையாது உங்க மைண்ட் அப்படி திங்க் பண்ணிக்குது எல்லாமே நெகட்டிவாக நடக்கும்போது நம்மளுக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் வந்து அப்படி திங்க் பண்ணிக்குது ஸோ இது ஒரு விஷயம் என்னோடய சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் வந்து ஒருத்தர் கூட சண்டை போட்டார் அப்போ அந்த ஆப்போசிட் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறான் அப்படின்னா வேணுக்கனே வந்து ஒரு லெமனு அதுக்கப்புறம் வந்து ஒரு பொம்மை இது எல்லாத்தையுமே எதுவுமே பண்ணல சேவனையே பண்ணலை பட் ஆப்போசிட் வீட்டில் அந்த சண்டை போட்ட பார்ட்டிக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு முன்னாடி அதை போட்டான் ஒரு ரெண்டு வருஷத்தில் அவங்க பயத்தாலியே என்னாச்சு அப்படின்னா பார்த்துட்டாங்க ஐயோ யாரோ நம்மளுக்கு சேவனை வச்சிட்டாங்கன்றத பார்த்துட்டு அந்த பயத்தாலேயே ரெண்டு மூணு வருஷத்தில் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மு முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி அந்த குடும்பமே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு என்னன்னா இவன் வச்ச செய்வனையெல்லாம் கிடையாது அவங்க பயந்த ஒரு பயந்தான் அவங்க மைண்டை போட்டு குழப்பிட்டாங்க ஃபுல்லாக ஏதோ நடந்துடுச்சு எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த பயம்தான் அவங்கள முழுமையாக படுக்க வச்சது ஸோ அந்த பயம் என்பது நிச்சயமாக இருக்கவே கூடாது உங்கள் நிலை எப்போலாம் மேலோங்கி இருக்கோ உங்களை யாருமே டச் பண்ண முடியாது அப்போ உங்களோட ஆற்றல் நிலையை மேலோங்கி வச்சுக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்போ இதை நான் எப்படி பாதுகாத்துக்கிறது ஆற்றல் நிலையெல்லாம் நான் எப்படி மேலோங்கி வச்சுக்கிறது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றல் வீட்டில் ரொம்ப மேலோங்கி இருக்கும் அப்போ உங்கள் குலத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருமே வந்து இந்த செய்வனை என்பது வைக்க முடியாது ஏன்னா குலதெய்வத்தோட ஆற்றல் ரொம்ப மேலோங்கி இருக்கும்போது அந்த ஆற்றல் என்பது ஒன்றுமே பண்ண முடியாது நெகட்டிவ் எனர்ஜியால் பாசிட்டிவ் எனர்ஜியாக ஒன்றும் பண்ண முடியாது அப்போது நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஆற்றல் நிலையும் ரொம்ப மேலோங்கி இருக்கும் அப்படின்னு போது உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் யாரும் எந்த ஒரு செய்வனையும் பண்ண முடியாது எங்களோட குடும்பத்துக்கே சைவனை வச்ச ஒருத்தர் வந்து நேரடியாக அடுத்த ரெண்டு நாளில் வந்து காலில் விழுந்து உங்களோட குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் நாங்கள் சைவனை வைக்க மாட்டோம் வச்சதுனால எனக்கு மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து இதுக்கப்புறம் எங்கள் சார்பாக செய்வனை வைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் குலத்துக்கு வச்சாங்கன்னா செய்வனை என்பது பாதிக்காது ஸோ உங்கள் குலதெய்வம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது என்னை போட்டு வளாப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவோட கால் காலில் விழுந்து இதுக்கப்புறம் நாங்கள் வைக்கக்கூடிய செய்வனே உங்கள் குலத்துக்கு யாருக்கும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனார் ஸோ குலதெய்வம் என்பது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்மளை பாதிக்கக்கூடாது அப்படின்னா சில சில விஷயங்களை நீங்கள் கையாண்டிங்கன்னா இந்த செய்வனை என்பது நிச்சயமாக உங்களை பாதிக்காது உண்மையாகவே வச்சாலும் நிச்சயமாக பாதிக்காது எப்படி அப்படின்னா அந்த காலத்தில் அதனால தான் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து பாத்ரூம் கட்டினாங்க எங்கேயாவது நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கனாலும் நெகட்டிவ் எனர்ஜி என்பது உங்கள் உடம்புல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ வீட்டுக்கு வெளியே பாத்ரூம் வச்சு அங்கேயே கை கால்களை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ கை கால்களை கழுவும் போது அந்த தண்ணி போது அந்த எனர்ஜி என்பது கீழே போயிடும் அப்போ இதனால தான் கைகாலெல்லாம் கழுவிடுவான்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் இதே தான் அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு ஏன் குளிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணமும் இதுதான் அப்போ அந்த மெடிடேஷன் பண்ணி இந்த ஆற்றலில் நல்லா ஏற்றி வச்சிருப்பீங்க போயிட்டு அந்த டைம்ல குளிச்சிங்க அப்படின்னாலும் அந்த ஆற்றல் என்பது கீழே போயிடும் அப்போ அதுக்காக தான் வந்து மெடிடேஷன் பண்ண உடனே குளிக்காதுன்னு சொல்கிறதுக்கான காரணமும் அதனால தான் கை கால்களை கழிவிடுவான்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பாத்ரூம் வந்து வீட்டுக்கு வெளியே இல்லைனாலும் அட்லீஸ்ட் கைல்களை வெளியே கழுவிட்டு வர்றதுக்கு பழகுங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்த உடனே வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பாத்ரூம்ல கை கால்களை கழுவிடுங்க ஸோ அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த படிகாரம் சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த படிகாரத்தை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில நீங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி என்பது உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்பது விலகிடும் ஆற்றல் எப்பெல்லாம் கம்மியா இருக்கும் நீங்க அந்த படிகார போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில நீங்க குளிச்சு வந்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றல் என்பது நல்லா இருக்கும் அப்புறம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து திருக்கடுகு சூரணம் அப்படின்னு சொல்லி ஒன்று அந்த திருக்கடுகு சூரணத்தை வந்து புகை போட்டுட்டு வந்தீங்க வீட்டில் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்பது இருக்காது அதே மாதிரி சாம்பிராணி புகையும் போடணும் தான் வந்து சாம்பிராணி புகைலாம் எல்லாம் போடுங்கன்னு சொன்னது காரணமே அப்போ அந்த சூரணமோ அல்லது சாம்பிராணி புகையோ நீங்க போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்பது உங்க வீட்டை விட்டு போயிடும் அப்ப முடிஞ்ச அளவுக்கு திரிகடுகு சூர்ணத்தை வந்து புகை போடுங்க அப்படி இல்லைன்னா சாம்பிராணி போகாது அட்லீஸ்ட் வீட்டுல போட்டுட்டு வாங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்ல வாரத்துக்கு ரெண்டு முறையாவது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அந்த திரிகடுக்கு சூர்ணத்தை புகை போடுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெமன் லெமன்ன்ற ஒரு விஷயம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அதனால தான் வந்து வீட்டுக்கு வெளியவோ இல்ல வண்டிலையோ நம்ம கட்டினதுக்கான காரணம் இந்த ஆற்றல்களை எதிர்மறை ஆற்றல்களை எதிர்க்கக்கூடிய சக்தி லெமனுக்கு மிகப்பெரிய லெவலில் உண்டு ஸோ வீட்டுக்கு வெளியவும் இதை கட்டிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அந்த செய்வினை என்பது நிச்சயமாக பாதிக்காது குலதெய்வம் என்பது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த குலதெய்வத்தையும் விட்டுறாதீங்க வணங்கிட்டு வாங்க நிச்சயம் உங்களை செய்வினை என்பது அண்டாது அப்படி செய்வினை எனக்கு யாரோ வச்சிருவாங்கன்ற பயமும் இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கடைப்பிடிங்க நிச்சயம் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது உங்களோட ஆற்றல் நிலை மேலோங்கி இருக்கும்போது எந்த ஆற்றல்களும் உங்களை தாக்காது அதை தெரிஞ்சுங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்